அது வந்து என்னென்னா இது பண்ண அந்த செருப்பை கழட்டி அடிச்சுச்சுனதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு இனிமேல் ஹெல்ப் பண்ண முடியாது இவனை கொண்டுருவாங்க அப்படின்ற முடிவு வந்துட்டு கையேறு நிலை. அப்போ வெளியில் வந்துட்டு அந்த இது படத்தில் வரலை, ஏன்னா டப்பிங்கில் இல்லை, அதனால் படத்தில் வந்துருக்க வாய்ப்பு இல்லை. நன்ன நடுவில் படம் ரிலீஸ் ஆகும்போது நான் வந்து சென்னையில் இல்லை, வெளியே போயிட்டு டைஃபாய்டு படம் பார்க்க முடியாமல் போச்சு. அதனால் எனக்கு இன்னமும் ஒரு அனுமானத்திலே பேசிக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அது வெளியில் வந்துட்டு ஒரு வெளியில் வந்து அந்த அவமரியாதை பக்கத்தில் கட்சிக்காரங்க எல்லோரும் இருப்பாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் அந்த அவமரியாதை முடிச்சதுக்கப்புறம் அப்படி திரும்பி பார்த்தா தூரமாக மலையில் என்னோட என்ன நான் லெஃப்ட் எடுத்துகிட்டு இருப்பேன், ரைட்டில் அந்த ஹில் இருக்கும், அங்கே ஒரு புகை போயிட்டுருக்கும், அவனை எரிச்சிட்டாங்க, நம்ம ஹெல்ப் பண்ண முடியலையே போயிட்டானே, அது ஒரு கில்ட் இருக்கு, சாரி மை டியர் பாய் அப்படின்னு ஒரு இது இருக்கும். என்னை மன்னிச்சிடறா, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, இந்த பொம்பளை வந்து இந்த பொம்பளை கொள்ளணும், அது வேற கதையாயிரும். எனக்கு அவங்களுக்கு மோட்டிவேஷனில் சிக்கியிருந்தா அது வேற கதை, அது வேற எங்கேயோ போகும்.